தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த ஆண்டுக்கான பொறியியல் கலந்தாய்வை நடத்துவதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக சூரப்பா நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகத்திற்கும் அதாவது துணைவேந்தருக்கும் அரசுக்கும் இடையே ஒரு இணக்கமில்லாத சூழல் கடந்த சில தினங்களாகவே காணப்பட்டன. பல்வேறு நிகழ்வுகளில் அது வெளிப்படையாகவே காட்சிகளில் தெரிந்தது. அந்த வகையில் தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்தின் பொறியியல் கலந்தாய்வை நடத்தக்கூடிய அந்த அமைப்பின் தலைவராக சூரப்பா இருக்கும் பொழுது அவரின் அனுமதி இல்லாமல் அவரின் ஆலோசனை இல்லாமல் அரசு துறை செயலர் அதில் துணைத் தலைவராக சேர்க்கப்பட்டிருப்பது சூரப்பாவிற்கு அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அதன் காரணமாக இந்த ஆண்டு அண்ணா பல்கலைக்கழகத்தின் கலந்தாய்வை தொடர்ந்து முன்னெடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகிறது. இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் கீதனிடம் கேட்கலாம். கீதன், ஏன் இந்த அதிருப்தி, என்ன சிக்கல் நிலவுது அண்ணா பல்கலைக்கழகத்தில்? அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தராக சூரப்பா நியமிக்கப்பட்டது முதலே அரசிற்கும் அவருக்குமான அந்த இணக்கம் என்பது இல்லாமல் இருந்து வருகின்றது. இதன் ஒரு கட்டமாகத்தான் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கான அந்த சிண்டிகேட் கூட்டங்களில் பங்கேற்க வேண்டிய அரசு அதிகாரிகள் தொடர்ந்து பங்கேற்காமல் புறக்கணித்து வருகின்றார்கள். அதே போல சூரப்பாவிற்கும் உயர்கல்வித் துறைக்குமே அண்ணா பல்கலைக்கழக விவகாரங்களில் ஒரு முழுமையான அந்த தகவல் பரிமாற்றங்கள் என்பது இல்லாமல் இருந்து வருகின்றது. இதன் ஒரு முக்கிய நிகழ்வாக தற்பொழுது தமிழக பொறியியல் மாணவர் சேர்க்கை என்பதை அண்ணா பல்கலைக்கழகத்தின் டிஎன்ஏ என சொல்லப்படக்கூடிய தமிழ்நாடு மாணவர் சேர்க்கை அமைப்பு ஆண்டுதோறும் நடத்தி வருகின்றது. கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு அந்த பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தலைவராக பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் தான் இதுவரை இருந்திருக்கின்றார்கள். ஆனால் தற்பொழுது தமிழக உயர்கல்வித்துறை ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்கின்றது. அதன்படி தமிழ்நாடு மாணவர் சேர்க்கையினுடைய தலைவராக தமிழக உயர்கல்வித்துறை செயலாளர் மங்கத்ராம் சர்மாவை நியமித்திருக்கின்றார்கள். இதற்கான அரசாணையும் தயாராகிவிட்டது. அதே போல சேர்மேன் என்கின்ற அடிப்படையில் துணைவேந்தர் சூரப்பா இருக்கின்றார். அவருக்கு அடுத்தபடியாக எந்த விதமான அடுத்தபடியாக துணைத் தலைவராக தற்பொழுது விவேகானந்தன் என்கின்ற ஐஏஎஸ் அதிகாரியும் தற்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இதன் காரணமாக தற்பொழுது சூரப்பா அவர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கின்றார். இந்த விவகாரங்கள் எதுவுமே தன்னிடம் கலந்தாலோசிக்காமல் அதாவது பல்கலைக்கழக நடத்தக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை கலந்தாலோசிக்காமல் தன்னிச்சையாக அரசு இந்த முடிவை எடுத்திருப்பதால் சூரப்பா அவர்கள் தற்பொழுது அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார். இப்பொழுது சூரப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாணையை அவர் ஏற்க மறுத்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த விவரங்களை அவர் தமிழக உயர்கல்வித்துறைக்கும் தெரிவித்து விட்டதாகவே கூறப்படுகின்றது. இந்த அரசாணையை தமிழக உயர்கல்வித்துறை திரும்ப பெறாவிட்டால் இந்த ஆண்டு பொறியியல் மாணவர் சேர்க்கையை அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட அந்த 4 வளாகங்களில் மட்டுமே நடத்தும் என்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 500 கல்லூரிகளுக்கும் பொறியியல் கலந்தாய்வை இந்த அரசாணை திரும்ப பெறாவிட்டால் நடத்தப் போவதில்லை என்றும் பல்கலைக்கழகம் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதன் காரணமாக இந்த ஆண்டு பொறியியல் மாணவர் சேர்க்கை குறிப்பிட்ட தினத்தில் தொடங்குமா என்று கேள்வி எழுந்துள்ளது. இதன் நம்ம ஆன்லைன் கலந்தாய்வு அப்படிங்கிற ஒரு முறைக்கு அண்ணா பல்கலைக்கழகம் நகர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த தருணத்துல அண்ணா பல்கலைக்கழகம் இந்த கலந்தாய்வை தொடர்ந்து நடத்துமா அப்படிங்கறதுல இப்போ ஒரு கேள்விக்குறி எழுப்பப்பட்டிருக்கு. பொதுவாக அண்ணா பல்கலைக்கழகத்தின் கலந்தாய்வை இந்த மாணவர் சேர்க்கைக்காக ஒரு செயலாளர் நியமிக்கப்படுவார். அந்த செயலாளர் தான் ஒட்டுமொத்த கலந்தாய்வை நடத்தி முடிப்பாங்க. இப்ப அரசு துறை செயலாளர் நியமிக்கப்பட்டிருப்பதில் என்ன சிக்கல் ஏற்படுகிறது? அவர் நியமனத்தில் சூரப்பாவின் ஒப்புதல் என்பது கட்டாயம் தேவைப்படுமா? அரசு துறை செயலாளர் ஒருவர் நியமிக்கப்பட்டதால் கலந்தாய்வு நடத்துவதில் என்ன சிக்கல் ஏற்படும்? அதாவது இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இந்த டிஎன்ஏனுடைய தலைவராக இப்பொழுது சூரப்பா இருக்கின்ற செயலாளராக ரேவன் முத்துராஜ் என்பவர் இந்த பொறியியல் கலந்தாய்வை நடத்தி வருகின்றார். நீங்கள் குறிப்பிட்டதை போல கடந்த ஆண்டு முதல் கொண்டு அந்த நேரடியான அந்த கலந்தாய்வு முறையை அண்ணா பல்கலைக்கழகம் கைவிட்டு முதன் முறையாக ஆன்லைன் மூலமாக கலந்தாய்வு முறையை தற்பொழுது கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தியது. இந்த ஆன்லைன் கலந்தாய்வு சிறப்பான முறையில் நடைபெற்ற உயர்கல்வித்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. இது சூரப்பா பொறுப்பேற்ற பிறகு நடைபெற்ற ஒரு பல்கலைக்கழக அளவில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய மாற்றமாகும். கலந்தாய்வை கடந்த ஆண்டு வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் இந்த ஆண்டும் பொறியியல் மாணவர் சேர்க்கை ஆன்லைன் மூலமாக நடைபெறுவதற்கான அந்த பணிகள் எல்லாம் துவங்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் தான் தற்பொழுது அந்த தமிழ்நாடு மாணவர் சேர்க்கையினுடைய தலைவர் பொறுப்பிலிருந்து தலைவர் பொறுப்பை காட்டிலும் மேலான அதிகாரங்களை கொண்ட அந்த கோஆர்டினேட்டர் என்கின்ற அந்த பொறுப்பில் தற்பொழுது உயர்கல்வித்துறை செயலாளர் மங்கத்ராம் சர்மா நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இதன் காரணம் அதாவது சூரப்பாவை பொறுத்தவரை பல்கலைக்கழகம் என்பது துணைவேந்தனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது.
என்னை புறக்கணிக்க வேண்டும், என்னை ஒரு புறக்கணித்து விட்டு என்னை பொறுப்பில் ஒரு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த நடவடிக்கையை உயர்கல்வித்துறை மேற்கொண்டிருப்பதாக அவருடைய தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதன் காரணமாக அதிருப்தி சோரப் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார். எனவே அந்த அடிப்படையில் உயர்கல்வித்துறைக்கும் இவருக்குமான மோதல் காரணமாக சோரப்பா தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுவது என்னை கலந்து எடுத்த முடிவின் அடிப்படையில் உயர்கல்வித்துறை இருக்குமானால் இந்த ஆண்டு இந்த பொறியியல் கலந்தாய்வை ஆன்லைன் மூலமாக கூட அண்ணா பல்கலைக்கழகம் நடத்துவதற்கான அந்த பணிகளை துவங்காது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கை அமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக அரசு துறை செயலர் நியமிக்கப்பட்டிருப்பது, அந்த அமைப்பின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பாவிற்கு அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த அதிருப்தியின் வெளிப்பாடாக இந்த ஆண்டு பொறியியல் கலந்தாய்வு நடத்துவதில் ஒரு சிக்கல் ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது. அரசுக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கும் நிலவக்கூடிய அந்த இணக்கமின்மையின் வெளிப்பாடாக கலந்தாய்வு நடத்துவதில் சிக்கல் ஏற்படுமா, அரசு என்ன பதில் சொல்லப்போகிறது, பொறுத்திருந்து பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி கீதன்.